என் இனம் என் நாடு நிலைகையில் எதனையும் பெரிதனை எண்ண மாட்டேன் என்று முழங்கியவர் இவர். சேலத்தில் 1933 ஆண்டு இதே நாளில் பிறந்தார் இவர். இவர் பள்ளியில் படித்த போதே கையெழுத்து பத்திரிகைகளை நடத்தினார். பாவாணர் இவருக்கு கல்லூரியில் ஆசிரியராக இருந்தார். 1959 ஆண்டு தென்மொழி இலக்கிய இதழை தொடங்கினார் இவர். 1965 ஆண்டு இந்தி திணிப்புக்கு எதிராக தனது பேச்சாலும் பாடல்களாலும் பெரும் பங்காற்றினார். இவர் கொய்யாக்கனி, உலகியல் நூறு, கழுதை அழுத கதை என ஏராளமான காவியங்களை எழுதியுள்ளார். மத்திய அரசு பணியிலிருந்து விலகி முழு நேரமும் தமிழ் தொண்டாற்றினார். தமிழ் தேசத்தந்தை பாவலரேறு என்று அழைக்கப்படும் இந்த அறிஞர் யார்? பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்கள் ஒரு பாவலர் மட்டுமல்ல, அவர் வந்து ஒரு சிறந்த மொழி இன நாட்டு உணர்வு ஒரு போராளியாகவும் விளங்கினாங்க. ஐயாவினுடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம் என்று தான் பேர். அவருடைய தந்தையாரின் பெயரை ஒட்டி முன்னெழுத்தாக வச்சு துறை மாணிக்கம் என்று அவரை அழைப்பாங்க. அந்த நிலையில் அவர் 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது இந்த பூக்காரி என்ற ஒரு நூல், மல்லிகை என்ற இதழ் நடத்தினார். அதே சமயத்தில் பூக்காரி என்ற ஒரு பாவியத்தையும் ஏற்றினாங்க. அதுதான் பின்னால் வந்து கொய்யாக்கனி என்ற ஒரு நூலாக மாறியது. 36 இலக்கிய நூல்களை எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் மீசா தடா என்ற இரண்டு நிலைகள்லையும் அவர் சிறைப்பட்டிருக்கிறாரு. இந்த மொழி இன நாட்டு உரிமைக்காகவே அவர் பல நிலைகளில் பேசியிருக்கிறாங்க. அம்மா வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரு துணிவான ஒரு துணிச்சல் இருந்தது. ஏன்னா அவங்க ஆசிரியர் பயிற்சி பெற்று ஆசிரியராக பணியாற்றிய காலத்தினால அவங்களால அப்பாவினுடைய செயல்களுக்கு முற்றிலும் உள்ளத்தில் உணர்ந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அந்த நிலையில் நாங்கள் வறுமையில் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். அவர் அஞ்சல் துறையில் இருக்கும்பொழுது முதல் இந்தி எதிர்ப்பு அப்பொழுது எழுதிய அந்த கட்டுரைகளை எல்லாம் பார்த்துட்டு அவரை வந்து சிறைப்பிடிச்சாங்க. 12 ஆண்டு அவர் அஞ்சல் துறையில் பணியாற்றியிருக்கிறார். இந்திய எதிர்ப்பில் சிறைப்பிடித்த உடனே முதல் முறை அதுதான் அவர் சிறை சென்றது. அப்படி சிறை சென்ற பொழுது 200 ரூபாய் தண்டம் கட்ட சொன்னாங்க. அதை கட்ட மாட்டேன், 4 மாத சிறை தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று துணிவாக ஏற்று போனார். அந்த நிலையில் அவருடைய அப்பொழுது அச்சகம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து இறங்கியிருந்தது. அதை எடுக்கக்கூட ஆள் இல்லை. ரொம்ப தொல்லப்பட்ட பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் சேர்ந்து ஐயாவினுடைய அச்சகத்தை எடுப்பதற்கும் பெற்றோர்களும் அதுக்கு துணையாக இருந்து தன் மகன் செய்கின்ற செயல்களுக்கெல்லாம் பெற்றோர்களும் துணையாக இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட அவர் குடும்பத்தையெல்லாம் எந்த நிலையிலுமே கொண்டு போல. ஒரு குடும்பத்தை, அந்த குடும்பத்தை வந்து இணைச்சி உறவு அடிப்படையில் இல்லாமல் குடும்பத்தை இயக்கமாக மாற்றினார்கள். இயக்கமே தான் குடும்பம், குடும்பமே தான் இயக்கம்னு எங்கே போனாலும் குடும்பங்களையும் அழைத்து கொண்டு செல்வார்கள். இந்த மாதிரி எந்த இலக்கிய சொற்பொழிவாக இருந்தாலும் சரி, அரிய அந்த பெரியார் ஐயா மற்ற அண்ணா கூட்டங்களுக்கெல்லாம்னாலும் சரி, எல்லாரையுமே அழைத்து கொண்டு போய் அந்த சொற்பொழிவுலேருந்து எந்த கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதில் எது சரி எது தவறு என்றெல்லாம் சுட்டி காட்டி எங்கள்கிட்ட அப்போவே கலந்துக்குவாங்க. நன்றி பாரடா தம்பி, தமிழ்நாடின்று உலகினில் தாழ்ந்தது விண்பி, இந்திதை உணராமல் போனால் நீ இருந்ததை கதை என்று படிப்பார்கள் வீணாய். நன்றி பாரடா தம்பி என்று குழந்தைகளுக்கு அவர் சொன்னார். குழந்தைகளுக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து நாய், பூனை, அம்மா, அப்பா, யானை இது போன்ற பல செய்திகள் பாடல்களில் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த பாடல்கள்லாம் இப்போ பாடப்பகுதியிலையும் வந்திருக்கிறது.
சேலத்தில் அவர் கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கும் பொழுது தான் பாவனார் ஐயாவுடைய தொடர்பெல்லாம் அவருக்கு ஏற்பட்டது. பொன்னம்பலனார் அவர்களுடைய தொடர்பும் ஏற்பட்டது. சிறியாகவில் அவருடைய பொதுடைமை கட்சியில் அவருக்கு ஒரு எண்ணம் இருந்ததாலும் பெரியாரினுடைய பேச்சுகளில் உள்ள அவருடைய விருப்பத்தாலும் அவர் வந்து கருப்பு சட்டையும் சிவப்பு சட்டையும் மாறி மாறி போட்டுக்குவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டினுடைய நிலைகள்லாம் அவருக்கு வந்து பொருளியல்லாம் ஆர்வமே இல்லை. அதை வந்து பின்னால் அவருடைய பாடல்களில் கூட எழுதியிருக்கிறாங்க. எம்மொழி என்னினம் என்னாடு நலிகையில் எதனையும் பெரிதென எண்ண மாட்டேன் என்ற ஒரு செய்தியில் அவர் ஒரு பெரிய பாடலாகவே எழுதியிருக்கிறாங்க. 1978 ஐயா இலங்கை போய் திரும்பி வந்தாங்க. அப்படி போயிட்டு அங்கே வந்த பொழுது அங்கிருந்த காட்சிகள், அங்கிருந்த போர்க்காட்சிகள், அங்கே இருக்கிற நடைமுறைகளை எல்லாம் வந்து இங்கே மக்கள்கிட்ட சொன்னாங்க. அப்போது அவருக்கு வந்து அந்த இயற்கையாகவே அங்கே மக்கள் எப்படி போராடுறாங்க, எந்தெந்த வகையில் அவங்க நலிக்கப்பட்டிருக்கிறாங்க என்ற செய்திகளையெல்லாம் விளக்க பொதுக்கூட்டங்களில் அவர் விளக்கமாக எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. பாட்டு எழுதி கை சோர்ந்தேன், பன்னிசைத்து வாய் வலித்தேன்னு சொல்லி அவரே சோர்ந்து போகிற நேரத்துலலாம் சொல்லி சொல்லி இந்த மக்களுக்காக சொல்லி ஒன்றுமே இந்த மக்களுக்கு விடிவு ஏற்படலையேங்கிற வருந்திய நல்லா இருக்குது. அப்போது வந்து உள்ளம் சோர்ந்ததா தூக்கி நிறுத்தடா, உடலம் சோர்ந்ததா மேலும் வருத்தடா என்று அவரே பாடி அவரே அவருக்கும் பாடியது போல் இருக்கும், மற்றவர்களுக்கும் அது சொல்வது போல் இருக்கும். அவர்தான் பெரும் சித்திரனார்.